ஐஏஎஸ் பணியிலே வந்து எல்லா டைம் நான் தமிழ்நாட்டிலே தான் வேலை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு வருடம் வந்து எங்களுக்கு சென்ட்ரல் டெபலிஷன்லேயே போயிட்டு டெல்லி எல்லா இல்லைன்னா எதிரே இடங்களில் ஒர்க் பண்ணால் வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் நான் போல. அதுக்கு காரணம் வந்து இங்கே ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் தமிழ்நாட்டில் வந்து அருமையான ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணும்போது இதரே ஸ்டேட்லேருந்து என் மாதிரி ஆஃபீஸர்ஸ் வந்தால் கூட ரெண்டு மூணு ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட் வந்து மொழி தெரிஞ்சுக்கணும், கலாச்சாரம் வந்து பிடிக்கணும். அது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டே ரெண்டு கண்டிஷன் இருந்தால் இங்கே மக்கள் வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அதனால் இந்த எனக்கு தமிழ் பிடிக்கும், தமிழ்நாடோடைய கலாச்சாரம் பிடிக்கும். நானும் அல்லது என்னுடைய குடும்பத்தாரும் பேசும்போது இல்லை இங்கே தான் இருக்கலாம், இங்கே தான் வேலை பார்க்கணும் மாதிரி எல்லோருக்கும் ஆசையாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் பெயரில் இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ககன்தீப் சிங் பேடி, கொஞ்சம் பேர் வந்து நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன சொல்லி கூப்பிடுவாங்க வீட்டிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே? வீட்டில் வந்து ககன், வைஃப் வந்து ககன் அப்படி சொல்லிடுவாங்க, குழந்தை வந்து ககன் அப்பா அப்படி ஒரு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி ககன் தான் என்னுடைய பேர் வந்து ஷார்ட் பேர்லேயே வந்து கூப்பிட்றாங்க. ஆக்சுவலி ககன் தீப் என்பது சன், அது மீனிங் வந்து சூரியன். ககன் மீன்ஸ் ஸ்கை, தீப் மீன்ஸ் தீபம், ஸ்கையோட தீபம் மீன்ஸ் சூரியன். அதுதான் அந்த பேரண்ட்ஸ் வந்து அப்படி நேம் போடும்போது அப்படி பேர் வச்சுருக்காங்க. சிங், சிங் என்பது ஒரு லீடர், அது சிங்கம், சிங்கம் இஸ் த லீடர் இன் த இது. சிங் வந்து எல்லா லீடர், அதாவது அந்த டைம் வந்து சிக்கிசம்ல வந்து ஒரு உருவாக்கும் போது எல்லா பேர் வந்து தன்னுடைய வேலையை பார்க்கணும், ஆனால் அது ஒரு சோல்ஜர்ஸுடைய ஒரு படை அமைக்கும் போது அது பேர் ஒவ்வொருத்தருடைய பேர் பின்னால் சிங் போது ஒவ்வொருத்தர் வந்து லீடராக இருக்கிறார் என்பதே வந்து அந்த டைம் வந்து ரிலிஜனில் வந்து சிங் வந்து எல்லா சிக்கியர்களுக்கும் வந்து பேர் கொடுக்கப்படுது. அது இருக்குது. பேடி வந்து என்னுடைய ஃபேமிலி நேம் வந்து பேடியாக இருக்குது. பெண்களுக்கு பின்னாடி கவுர்னு ஒன்று இருக்கும்ல, கவுர், கவுர். அதே மாதிரி கவுர் வந்து ஒரு லீடர்ஷிப் அமங்ஸ் த உமன், அது அந்த அந்த வேர்டு வந்து கவுர் இருக்கும், அதில் போடுவாங்க. நீங்கள் வந்து 93 பேட்ச் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், நீங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பஞ்சாப் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, சின்ன வயசில் உங்களுக்கு என்ன ஆம்பிஷனாக இருந்துச்சு, அதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் குடும்ப பின்னணியை பற்றி. தேங்க்யூ. என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தாங்க, பஞ்சாபி லிட்ரேச்சர் சப்ஜெக்டுடைய பேராசிரியராக கல்லூரியிலே இருந்தாங்க. ஃபாதர் வந்து முதல்வராக ஒரு கவர்மெண்ட் கல்லூரியிலே முதல்வராக ரிட்டையர் ஆனார். மதர் வந்து சீனியர் லெக்சரராக ரிட்டையர் ஆனாங்க. நான் வந்து ஸ்கூலிங் வந்து ஒரு பஞ்சாப்லே ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய பேர் வந்து ஃபரீத்கோட். ஃபரீத்கோட் வந்து ஓல்டு கிங்லி ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. இங்கே எப்படி ஒரு புதுக்கோட்டை இருக்கின்றது அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் என்னுடைய ஸ்கூலிங் பண்ணேன். அங்கே ஒரு பப்ளிக் ஸ்கூலில் ஸ்கூலிங் வந்து சிபிஎஸ்இ போர்டு வழியாக பண்ணேன். அப்புறம் வந்து இன்ஜினியரிங் பண்ணேன். பஞ்சாப்ல வந்து ஒரு தாப்பர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்குது. அப்போ அந்த காலேஜில் பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன்ஸ், ஐ வாஸ் அ கோல்டு மெடலிஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லேயே.